அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுத்து கேட்டு கொண்டிருக்கும் போதே நாங்கள் பதில் கொடுக்கும் போதே பதில் நாங்கள் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கும் நிலையிலேயே 25ஆம் தேதி உங்களுக்கு கமிட்டி கூட்டுறாங்க. 20 ஞாயிற்றுக்கிழமை 26, 27 தான் எங்கள் கையில் வந்து கடிதம் சேருது. அந்த 25லேருந்து கணக்கு வச்சா கூட 2ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது பதில் கொடுக்கறதுக்கு. ஆனால் இவங்க இப்படி தான் அது பெப்சியில் ஒரு சென்ட்ரல் கவுன்சில் உன்னை கூட்டி 31ஆம் தேதியே இதை வந்து 23 சங்கத்துக்கும் அறிவிக்கிறாங்க. எனக்கு என்ன விவரம் தெரிந்த அந்த பெப்சி மில்க் இருக்கும் ஒரு என்ன பயங்கர நம்பிக்கை இருந்தது எங்களுக்கு. பெப்சி இது மாதிரி நடக்காது, தவறு நடக்காதுன்னு நடந்துட்டு இருந்தோம். ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்குது அதில் கூட, அது கூட சரியாயிடும். ஆனால் அது இவர்களுடைய முயற்சியில் இவர்களுடைய சதியில் போய் என் விழுந்தார்கள் என்று மர்மமாக இருக்கிறது. அவர்கள் எடுத்து விட்டார்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ அரசாங்கத்தை நடணும். அரசாங்கத்திலும் சொல்லியிருக்கிறோம், லேபர் மினிஸ்டர்லையும் பேசியிருக்கிறோம், முறைப்படி முதலமைச்சர் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எங்களுடைய பதவி வேலை என்று வேலை வாய்ப்பு இழந்ததால் ஒத்துழையாமை இருக்குவதனால கொஞ்சம் ஆபத்து இருக்கிறதுனால நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கோர்ட்டுக்கும் போயிருக்கோம். கோர்ட்டில் நடவடிக்கை இருக்கும்போதே, கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கும்போதே இவர்கள் வந்து ஒத்துழையாமை அமைப்பது, சட்ட ஒத்துழையாமை என்று அனௌன்ஸ் பண்ணுவது சட்டப்படி தப்பானது. அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கத்தில். இருந்தாலும் இது நியாயம் கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு பெரியவர்கள் பல பேர் பின்னாடி இருக்கிறார்கள், பலமாக இருக்கிறோம். எங்களுக்கு கோரிக்கை நியாயமானது. நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, டான்சர்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல. அந்த டான்சர்களுடன் தான் நாங்கள் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ண போகிறோம். இனிமேலும் இல்லை, எப்போவுமே அவங்க தான், அவங்களுக்கு தான் நாங்கள் வேலை கொடுப்போம். வேறு நியூ ஃபேஸை போட்டு நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம், ஃப்ரீலான்சர் வச்சு ஒர்க் பண்ண மாட்டோங்கிறத எழுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் பெப்சி தொழிலாளர்களுடன் நாங்கள் இணைவோம், பெப்சியுடன் தான் நாங்கள் வந்து எங்கள் சங்கத்தை இணைப்போம்னு இணைப்பு கடிதம் கூட அவங்களுக்கு பெப்சி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இருக்கும் நிலையில் இந்த மாதிரி ஒரு அசந்தர்ப்பமான ஒரு நிலைமை, நடன இயக்குநர்களுக்கு ஒரு அவமானமான ஒரு நிலைமை. இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்க, ஏதோ நாங்கள் டெரரிஸ்ட் மாதிரி. இதை 23 எங்களுக்கு எங்கேயாவது இவங்களை அடையாளம் தெரியாமல் போயிட போகிறதுன்னு ஒரு ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. எல்லாருமே அந்தஸ்திலே, அந்தஸ்திலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி உயர்ந்தவர்கள். இப்படி இருக்கிற மாதிரி யார் அந்த அந்த இந்த டான்ஸ் மாஸ்டர்னு ஒரு கார்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாரிங்கிற ஒரு தலைவர் இருக்கார்ல, அவருக்கு டான்ஸ் தெரியாது, டான்ஸ் ஸ்டெப்பே போட தெரியாது. பேர் நான் சொல்லிடுறேன் சார், கேஎஸ் ரகுராம் நடன இயக்குனர், பி ஸ்விங்கர்ஸ் முரளி, ஸ்விங்கர்ஸ் முரளி, திரு டிகேஎஸ் பாபு, திரு இ பாபு, திரு விஎஸ்எஸ் கந்தாஸ், திரு ஷோபி பவுல்ராஜ், திரு வி அசோக் ராஜா, திரு ஹபீப் ஹுசேன், திரு டிஎஸ் ரவிதேவ், திரு ராஜு சர்வையா, திரு சீனிவாசன் என்ற சீனு பிரியா, திரு நிர்மல், திரு சந்திரசேகர், திரு கல்யாண், திரு பிரேம்குமார் மற்றும் ஒரு நடன கலைஞர் ஆனந்தர் கமிட்டி மெம்பர். அவர் தான் கமிட்டி மெம்பர், அவர் தான் அந்த குற்றச்சாட்டுகளை முதலில் கூறியவர். அவரை போய் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே தூக்கியிருக்காங்க. இந்த பிரேம்குமார்ங்கிறவர் வெறும் வக்கீல் நோட்டீஸ் தான் கொடுத்தார், கோர்ட்டுக்கு கூட போகல. அதை வந்து பொய் வழக்கு போட்டதாக அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு, அவருக்கு லெட்டர் கூட அனுப்பலை, போர்டில் எழுதி ஓட்டிட்டாங்க அவ்வளோதான். யாருக்கும் அவர் தான் அந்த பெருமைக்குரிய பிரேம் அவர் தான். அந்த மாதிரியெல்லாம் அவங்க அடாவடியாக பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருந்த சமயத்தில் தான் சரி வேண்டாம், நாம் இப்படியே சைலண்டாக இருந்தால் நாம் என்னமோ சங்கத்தை உடைக்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு சூழ்ச்சி வலை நாங்கள் பின்ற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க அவங்க.
நடந்துக்கிறதே அவங்க தப்பா நடந்துக்கிறாங்க. கணக்கு கேட்கறது தப்பா, கணக்கு கேட்டதுனால என்னென்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுலங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் கேட்குறவங்க கேட்குறோம், பலமானவங்க தான் கேட்குறோம். நாங்கள் இன்றைக்கும் பலவீனமானவர்கள் அல்ல, நாங்கள் பெப்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தூண்கள் தான். இன்னைக்கு மட்டும் தான் நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காமிப்போம். பெப்சி என்பது இருக்கும், நாங்களும் அதில் இருப்போங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு க்ளீனாக சொல்லிக்கிறேன். அதற்கு என்ன, எங்களுக்கு பலவிதமான பெயர்களும் அரசாங்கமும் ஒத்துழைக்கிறது, எல்லாம் நல்ல விதமாக முடியும். ஆனால் அதுக்குள்ளே இவங்க பண்ணியிருக்கிற சூழ்ச்சி அது வெளியில் கொண்டு வருவோம், அவங்க பண்ணியிருக்கிற தப்பெல்லாம் வெளியே வரும். எங்கள் ஃபோட்டோ வந்திருக்கிற மாதிரி உங்கள் பேப்பர்லாம் உங்கள் ஃபோட்டோவும் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இது எதுக்கு இந்த ப்ரெசன்ட் வச்சோம்னா, வெளியில் வந்து பிரபகண்டா வந்து எங்களை எப்படி பண்ணுறாங்கன்னா, முதல்ல எங்கள் யூனியன் வந்து எங்களுக்கும் பெப்சிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி காமிச்சு, எங்களுடைய எல்லா விதமான விஷயத்தை தவறுதலாக அவங்கள சித்தரித்து எங்கள் மேலே ஒரு கழிப்புணர்ச்சி அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ முதல்ல நாங்கள் சொல்ல தாழ்ப்புணர்ச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, எங்களுக்கும் பெப்சிக்கும் என்றைக்குமே இன்றைக்கி இல்லை, முன்னாடியும் கிடையாது, எது ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் அகெயின்ஸ்டோ எதுவும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் நாங்கள் தான் உதவி பண்ணியிருக்கோம். அவங்களுடைய எல்லா ஷோலையும் இங்கே இருக்கிற அத்தனை டான்ஸ் மாஸ்டரும் பெப்சியுடைய மூணு நாள் ஷோக்கும் நாய் மாதிரி பாடுபட்டு ஒரு பைசா கூட வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இரவு பகல உழைச்சி அத்தனை நடன இயக்குநர்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அவங்களுக்கு எங்கள் மேலே பரிதாபம் இல்லை. 23 சங்கங்களை 22 சங்கங்களை சார்ந்தவங்களும் எங்களுடைய பிரதர்ஸ் தான், அவங்ககிட்டயும் எங்களை தப்பாக திரிச்சு கொடுக்குறாங்க. இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். எங்களுக்கோ மற்ற சங்கங்களுக்கோ பாம்பே, கேரளா, ஹைதராபாத் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நலிந்த நடன இயக்குநர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக எங்களுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழுமத்துக்கு இத்தனை தடைகள். எங்கள் யூனியனில் எல்லாருமே மெம்பராக இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பிரபுதேவாலேருந்து லாரன்ஸ்லேருந்து திரு கமல்ஹாசன் அவர்கள் எல்லாம் எங்கள் மெம்பர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து பிஸியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே தடங்களாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் யாருக்குமே இடைஞ்சல் இல்லை, யாருக்குமே நாங்கள் எதிரிங்க இல்லை. எங்களுக்குள்ள பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்லது பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதான துறை யாரும் எதிரும் இல்லை. மெம்பர் டு மெம்பர்னு எழுதி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவங்க இப்போ 14 டான்ஸ் மாஸ்டர்ஸில் நினச்சி பாருங்கள். ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு 20 பாய்ஸ், 20 கேர்ள்ஸ், 40 பேர்னா கிட்டத்தட்ட 300 டான்ஸர்ஸ் தான் இப்போ பாதிக்கப்படுறாங்க. இவங்க இல்லை, இப்போ அத்தனையும் டான்ஸர்ஸுக்கு தான் அடி. இவங்க ஒரு யூனியன் டான்சர்ஸுக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 300 டான்சர்ஸுக்கு வேலை இல்லாமல் ஆக்கியிருக்காங்களாம், என்ன பண்ணுறது? ஸோ எங்களுக்கு வந்து யாருமேலேயும் கோவம் இல்லை. அதனால் இந்த விஷயத்தில் பெப்சி மும்முரமாக தலையிட்டு இதை உடனடியாக முடித்து கொடுக்கணுன்றது நாங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம். ஸோ உங்களுடைய எல்லா விதமான கோஆப்ரேஷனுக்கும் எங்களுக்கு நன்றி.